ஹலோ எவ்ரிவன், டுடே நம்ம பார்க்க போகிற எபிசோடு என்னென்னா ஆல் ஆஃப் அவர் டெத். இந்த எபிசோட் ரீசெண்டாக தான் வெளிவிட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய ஜாம்பிஸ் மூவிலாம் பார்த்துருப்போம். அதே போல தான் ஒரு பெரிய ஸ்கூலில் ஃபுல்லாக ஜாம்பி வைரஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதே தாங்க இந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே ஜாம்பி வைரஸால் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பேர் எப்படி தப்பிச்சு போவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ்க்கு மெடிசன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதை பற்றி பார்க்கறது தான் இந்த ஸ்டோரியோடைய கான்செப்ட். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ஹாலில் போடுங்க. மறக்காமல் இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுற, மறக்காமல் போய் பார்த்துடுங்க. இந்த ஸ்டோரியோடைய ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பையனை 4 பேர் ராகிங் பண்ணுவாங்க. அவன் அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ண போவான். அது மட்டும் இல்லாமல் நான் சூசைட் பண்ணுறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகிறான். அதை தெரிஞ்சிட்டு தான் இவனை அவங்க அடிக்கிறானுங்க. என்னை மாட்டி விட்டு நீ சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்படியே அடிச்சுட்டு இருக்க சொல்ல அவன் ஜாம்பியாக மாறான். அப்படியே அவன் எல்லாருமே கடிக்க வரான். அப்படி கடிக்க வர சொல்ல இவனுங்க நகர்ந்துறாங்க. அப்படியே அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறான். இவங்க மேலேருந்து பார்க்குறாங்க அவன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்துட்டானா அப்படின்ட்டு. அப்படியே அவனுக்கு பேசிட்டே சரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அவன் கீழே விழுந்திருப்பான்ல, அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ ஒருத்தவங்க நைஸாக நடந்து வராங்க. அப்படி அவங்க எங்கே போகிறாங்கன்னா, ஒருத்தன் கீழே விழுந்தான்ல அவனை பார்க்க தான் போகிறாங்க. அவங்க யாருன்னா அவனுடைய அப்பா தான். அவங்க அப்பா கிட்ட அவன் சொல்கிறான், என்னை மன்னிச்சிருப்பான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு இருக்கான். யாரன்னா இவனை கீழே வச்சாங்கள அவனுங்கள தான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு இருக்க சொல்ல இவன் ஜாம்பியாக மாறுறான். அதை பார்த்து அவங்க அப்பா வெளியே போயிட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வராங்க. அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கால் அவனை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்படியே அடித்து அவனை மழைக்க போட்டு விழ வைக்கிறாங்க. அந்த புக்கும் கீழே போட்டுடுறாங்க. சொந்த பையன் கூட பார்க்காம அவங்க அப்பா பயங்கரமாக அடித்து அவனை ஷூட் கேஸில் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே போயிட்டுருக்க சொல்ல அவங்க தடுத்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த ஷூட் கேஸ்லேருந்து கை வெளி வருது. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது அவன் கை மூலிமா தான் அவனுக்கு வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அந்த டைமில் அவன் அவங்க அப்பா கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவங்க அப்பா எப்படியோ அவங்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த ஷூட் கேஸ்லேருந்து அவன் வெளியே வர ரொம்பவே ட்ரை பண்ணுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்கூலில் என்னை வந்து பார்த்தா எல்லாருமே காலையில் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிளாஸ் ரூமு, பிரின்ஸிபல் ரூமு, கிரவுண்டு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ரெண்டு டீச்சர் சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து மேலேருந்து விண்டோவில் ஒருத்தன் அந்த ஸ்மோக்கை ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு தலை மேலே அடித்து அவனை கூட்டின்னு போகிறான். இப்படியே எல்லோரும் பிஸியாக இருக்க சொல்ல கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து ஒரு பொண்ணு தூங்கி எழுந்து போகிறான். நிறைய நேரம் தூங்கிட்டோம், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் போகிறான். அப்படி போயிட்டுருக்க சொல்ல அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன சவுண்டு அப்படின்னு பார்க்குறான். அந்த சவுண்டு அந்த பாக்ஸ்லேருந்து தான் வருது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படியே போய் ஓப்பன் பண்ண சொல்ல அகெயின் அந்த சவுண்டு வரத்தால பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள குட்டி எலி தான் இருக்குது. இந்த எலி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதால அதை கொஞ்சிறான். அப்படியே அவள் கை உள்ளே விடுறான். அந்த எலி வந்து அவளுடைய விரல கடிச்சிருது. நீ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொன்னால் நீ என்னையே கடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் விரல்லேருந்து பிளட்டு வருது. அந்த டைமில் யாரோ உள்ளே வராங்க. அது யாருன்னா ஒருத்தன் கீழே விழுந்தான்ல அவனுடைய அப்பா தான். ஆக்சுவலாக அவர் வந்து அந்த ஸ்கூலோடைய சயின்ஸ் டீச்சர். அவள் அப்படியே வெளியே போகிறான். அங்கே அந்த பாக்ஸ் ஓப்பனில் இருக்கிறத பார்த்து அவள் கையில் ரத்தம் வர்றது பார்த்து இந்த எலியை அவளை கடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு அவளை உள்ளே இழுத்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அவன் ஏன் அப்படி பண்ணா அப்படின்றது போக போக தான் உங்களுக்கு தெரியும். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா எங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இல்லை பச்சை கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கான்ல இவன் தான் ஹீரோ. இவன் பேர் வந்து சின்ஜான். இங்கே ரெண்டு பொண்ணுங்க நடந்து வராங்கள, அதில் ஒரு பொண்ணு பேகு தூக்கி போடுறாள, இவ தான் ஹீரோனி. இவன் பேர் வந்து மோஞ்சான். அவள் கூட இருக்க வந்து இவளுடைய ஃப்ரெண்டு. அவள் என்ன சொல்கிறனா, நைட்டு அம்மா டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். அவங்களும் அவங்க அம்மா ரொம்பவும் டேஸ்ட்டாக டின்னர் சமைச்சு தராங்க. இவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படியே சாப்பிட்டு சொல்ல அவங்களுடைய சயின்ஸ் டீச்சர் பற்றி பேசுகிறாங்க. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, வர வர நம்ம சயின்ஸ் டீச்சர் பண்ணுறதே சரியில்லை,
அவங்க பையன் காணோம் அதை கூட அவங்க கண்டுக்க மாட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸ்க்கு வர சொல்லலாம் ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க சொல்லும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனி என்ன பண்ணனா, ஹீரோவை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவளுடைய முடியை அவுத்து விட்டு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவனும் மே மருந்து பார்த்துட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கும் கோவம் வந்து அவனை எட்டி உதச்சிட்டு போயிடுறான். மறுநாள் ஹீரோனி ஸ்கூலுக்கு கிளம்புறான். சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லு அவங்க அப்பா அவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது அப்படியே பேசிகிட்டு இருக்க சொல்லு சிக்கன் பீஸ் கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோ வெளியேந்து கூப்பிட்றான். அவளும் சாப்பிட்றத விட்டு அப்படியே எழுந்து போகிறான். அதனால் அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாங்க. இவங்க வெளியே போயிட்டு ஸ்டோன் பேப்பர் சீசை விளாட்றாங்க. அது ஏன் விளாட்றாங்கன்னா, அந்த கேமில் தோக்குறவங்க இன்னொருத்தவங்க பேக்கை தூக்கிட்டு வரணும். அதே மாதிரி நம்ம ஹீரோனே தோற்று போயிடுறான். ஆனால் அவள் பேக் தூக்காமல் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அதனால் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்படியோ அவளை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி அந்த பேக்கை அவகிட்ட கொடுத்துட்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்களே, இவன் தான் அந்த ஹீரோ ஹீரோனி படிக்கிற கிளாஸோடைய லீடர். இந்த டைமில் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறவங்க எல்லாருமே கேட்டை எகிரி குதிச்சுட்டு போகிறாங்க. வாட்ச்மேன் அதை பார்த்து அவங்கள திட்டிகிட்டே பின்னாடி துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த டைமில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய கார்லாம் போயிட்டுருக்கதால சிக்னலே போட மாட்டிருக்காங்க. இதனால் அவங்க சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்னல் போட்டோடனே எல்லாமே குடுகுன்னு ஓடுறாங்க. எப்படியும் நம்ம ஹீரோ உள்ளே போயிடறான். ஹீரோயினி போகிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருது. அதை பார்த்து ஹீரோ நக்கலாக சிரிக்கிறா. ஹீரோனி கோவம் வந்து அவன் பேக்கை தூக்கி போட்டு எட்டி உதச்சிட்றா. அதுக்கப்புறம் யாக்கர்ஸ் அப்படின்ற பையன் கிளாஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கான். அப்படி நடந்து போயிட்டுருக்க சொல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு ரேகிங் பண்ணாங்களே ஒரு கேங்க்கு, அவங்கள பார்க்குறான். அவங்க பின்னாடியே போகிறான். அதுக்கப்புறம் அந்த கேங்க் வந்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேங்கில் இருக்கவங்க வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறான், நான் என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அவன் காணா பொந்துக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் மேலேருந்து கீழே வந்தான்ல அவனை பற்றி பேசுகிறாங்க போல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு கழுட்டு வச்சு அதை வீடியோ எடுக்கிறானுங்க. நம்ம யாக் வந்து போதும் நிறுத்துங்க, நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அப்படி வெளியே கூட்டிகிட்டு போக சொல்ல அந்த கேங்க்லேருந்து ஒருத்தன் வந்து, என்கிட்ட இன்டர்நெட்லாம் இருக்குது, இந்த வீடியோ நான் சோஷியல் மீடியாவில் விட்டால் வேறு லெவலில் வியூவர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த பொண்ணுக்கு வேறு வழி தெரியாமல் அவன் அகெயின் உள்ளே போகிறான். அதனால அந்த பையனும் உள்ளே போகிறான். நம்ம யாக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு அவன் வெளியே போயிடுறான். அப்படியே நம்ம யாக்கு வெளியே போயிட்டுருக்க சொல்ல நம்ம ஹீரோனி அங்கே போயிட்டு அவளுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றி கட்டுறா. அவள் ஏன் அப்படி பண்ணுறான்னா, அவளுக்கு யாக் மேலே கொஞ்சம் ஆசை போல. ஆனால் நம்ம யாக்கு அதை எதுவுமே கண்டுக்காமல் ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு அவளானேருந்து போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோனி சும்மா விடாமல் பின்னாடியே போயிட்டு, உனக்கு டைம் இருந்தால் பிரேக் டைமில் நீயும் நானும் ஸ்கூலுடைய டாப்பில் மீட் பண்ணலாமா அப்படின்னு அவள் கேட்குறான். அவனும் ஏன்னு கேட்குறான். அதுக்கு அவள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே கிளாஸ்க்கு வந்த உடனே ஹீரோனி ஹீரோடைய பேக்கை தூக்கி போட்டு சைலண்ட்டாக அவள் பிளேஸில் போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த டைமில் யாக் உள்ளே வரான். ஹீரோனி அவனை சைட் அடிக்கிறான். அப்படியே அங்கே ஒரு பொண்ணு, என் பிளேஸில் நீ ஏண்டங்க உட்கார்ற அப்படின்ட்டு ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்ருக்கா. அப்படியே சண்டை போட்டுட்ருக்க சொல்ல நம்ம கிளாஸ் டீச்சரும் உள்ளே வந்துடுறாங்க. அப்படியே உள்ளே வந்தோடனே எல்லாருமே போயிட்டு அவங்கவுங்க பிளேஸில் சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க. நம்ம கிளாஸ் டீச்சரோடைய பேர் என்னென்னா, அவங்க பேர் வந்து பார்க். அவங்க வந்த உடனே எல்லாரோடைய ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ராக்ல வைக்க சொல்கிறேன். ஒரு சிலர் மட்டும்தான் வைக்கிறாங்க, ஒரு சிலர் யாருமே வைக்கல. குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க. அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்ததால யார் யார் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களே அவங்களுடைய ஃபோன் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. கடைசியாக பார்க் கிளாஸ் முடிச்சுட்டு போக சொல்ல சயின்ஸ் டீச்சரை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் காணும், அவங்க கடைசியாக அவங்க லேப்லேருந்து தான் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சயின்ஸ் டீச்சர், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து போயிட்டு அவங்க லேபில் போயிட்டு ஒரு லேப்டாப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ரிசர்ச்க்காக வச்சுட்டு இருந்த எலியால் கடி வாங்கிடுறாங்க, அதனால் அவங்களுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க சொல்லும் அந்த கட்டி வச்சிருந்த பொண்ணு முழுசாக ஜாம்பியாக மாறுறான், பயங்கரமாக கத்துறான். அதனால் சயின்ஸ் டீச்சர் போயிட்டு அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதை போட்டோடனே அவள் கொஞ்சம் நார்மலாகிடுறா.
இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சயின்ஸ் டீச்சர் கிளாஸ்க்கு போகிறான். அங்கே கிளாஸில் ராகிங் பண்ண ஒரு பசங்க இருக்காங்களே, அவங்க அந்த பொண்ணோடைய ஷர்ட்டில் கிறுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிறுக்கிட்டு இருக்க சொல்ல எல்லா பசங்களும் அதை பார்த்து சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக அழுதுட்டுருக்கா. அவன் ஏன் அப்படி அழுதுட்டுருக்கானா, அவளுடைய வீடியோ தான் அவங்கக்கிட்ட இருக்குல்ல. அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் டீச்சர் வைரஸ் பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. வைரஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வைரஸ் என்பது ஒரு ஒட்டுணி தான், அது அதையே நம்ம குறை சொல்ல முடியாது, அதுக்கு வாழணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்க டைமில் லேபில் கட்டி வச்சுருக்க அந்த பொண்ணு ஃபுல்லாக ஜாம்பியாக மாறி கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சவுண்டு கேட்டவுடனே நம்ம சயின்ஸ் டீச்சர் அந்த கிளாஸை விட்டு போயிடுறாங்க. பக்கம் நம்ம பார்க் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சொல்ல அங்கே ஒரு பொண்ணு ஒன்றுமே முடியல போல் அவள் அந்த டைமில் அவள் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் டீச்சர் கட்டி வச்சுருந்தா அந்த பொண்ணு வந்து மயக்க போட்டு விழுந்துடுறா. அப்படியே எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அவள் மயக்கத்தில் என்ன சொல்கிறான்னா, மிஸ்டர் பார்க்கிட்ட என்னை சயின்ஸ் டீச்சர் தான் இப்படி கட்டி வச்சுருந்தாங்க, அவங்க தான் என்னை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த டைமில் நம்ம யாக்க அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்படி போயிட்டுருக்க சொல்ல அவள் அவனை கடிக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் கடிக்கல. அப்படியே நம்ம யாக் கூட ஹீரோனி ஹீரோனியோட ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லியிருந்தால அவளும் டாக்டர் மீட் பண்ணதாக போயிருக்கா. டாக்டர் கிட்ட எனக்கு ரொம்ப நேரமாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் நம்ம யாக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரானா, அதனால் அந்த பொண்ணை விட்டு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் ரொம்பவும் லோவாக இருக்குது, அதனால் பார்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இவ ஃபுல்லாகவே ஜாம்பியாக மாறி கத்த ஆரம்பிக்கிறா, எல்லாருமே கடிக்க வரா. பக்கம் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே சயின்ஸ் டீச்சர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சயின்ஸ் டீச்சர் ஏன் இவளை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போன அந்த ஹீரோனியோடைய ஃப்ரெண்டு கிளாஸ்க்கு வரா. அவகிட்ட எல்லாருமே வந்து கேட்குறாங்க அவள் இப்போ எப்படி இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அவள் சொல்கிறா, அவள் நார்மலாகவே இல்லை, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் கடிக்க ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கீழே ஆம்புலன்ஸ் வந்துடுது. அந்த அஃபெக்ட் ஆன பொண்ணை கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போ மிஸ்டர் பார்க் வந்து ஹீரோனிக்கிட்டயோ யாக்கிட்டேயோ தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை யாக்கிட்டயோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி போயிட்டுருக்க சொல்ல வந்து யாக் வந்து ஹீரோனிக்கிட்ட கேட்குறான், ஏன் நீ என்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொன்ன அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து அவளுடைய நேம் டேக்கு கையில் கொடுக்குறான். அப்படி கொடுத்துட்ருக்க சொல்ல நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுறான். உனக்கு என்னாச்சு, இப்போ எப்படி இருக்க, ஏன் என்ன கையில் கட்டு அப்படின்லாம் கேட்குறான். அப்படி கேட்டோடனே அவளுக்கு கோவம் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம சயின்ஸ் டீச்சர் லேபில் போயிட்டு கட்டி வச்சிருந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து காணோம். அந்த டைமில் பார்க்கோ வேற ஒரு ஸ்டாஃபோ உள்ளே வந்து அவள் சேஃபாக தான் இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சரி நீங்கள் வாங்க, நீங்கள் பிரின்ஸிபல் ரூம் போங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஆஃபீஸ் ரூமில் இந்த பிரின்ஸிபல் வந்து பயங்கரமாக கத்திட்டுருக்கான், நீங்கள் ஏன் இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே நம்ம பார்க்கிட்டையும் கத்துறாங்க, நீங்கள் ஏன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணீங்க, கூட போலீஸ் வந்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சொல்லிட்டுருக்க சொல்ல மிஸ்டர் பார்க் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லவே போலீஸ்க்கோ கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டுருக்க சொல்ல போலீஸ் உள்ளே வந்துடுறாங்க. அப்படியே நம்ம சயின்ஸ் டீச்சரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டாக்டரை காட்டுறாங்க, அவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்க சொல்ல அவள் கையில் கடிச்சிட்ருப்பா, அதனால் இவங்களும் ஜாம்பியாக மாறிட்டுருக்காங்க. அந்த வழியாக போன ரெண்டு பசங்க நம்ம குடிபோதையில் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த பசங்க வேறு யாரும் இல்லை, அந்த ரேங்கிங் கேங்கில் இருக்க ரெண்டு பசங்க தான். அப்படியே அந்த டாக்டர் வந்து ஃபுல்லாக ஜாம்பியாக மாறிட்டு வெளியே வந்து செவத்தில் இருச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த பசங்களும் கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்ருக்கானுங்க. அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சொல்ல அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பையனுடைய கன்னத்தை பிடிச்சி கடிக்கிறாங்க. அதுவும் லைட்டாக இல்லை, அந்த கன்னத்தை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வேற ஒரு பையனை கடிக்க போகிறானுங்க. எல்லாமே தெரிச்சு ஓடுறாங்க. அந்த கடி வாங்கினால அந்த பையனும் மற்றவங்க ஜாம்பியாக மாறி மற்ற பசங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே மாறி மாறி எல்லாருமே கடிச்சிட்ருக்காங்க. நம்ம லீடர் எதுவுமே தெரியாமல் காதில் ஹேட்பட்ஸ் போட்டுன்னு படிச்சுட்டு போகிறாங்க. அந்த டைமில் யாக் வந்து நம்ம லீடரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே மாறி மாறி கடிச்சு ரொம்பவும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜாம்பியாக மாறினவங்க எல்லாருமே கண்ணாடி உடச்சிட்டு வெளியே போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாம்பிக்கிட்டேருந்து தப்பிச்சு போகணுன்றதுக்காக அஃபெக்ட் ஆகாதவங்கள ஓடிட்டுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் ஆடிப்போய் அப்படியே நின்றுட்டுருக்கா. அங்கே அஃபெக்ட் ஆன ஒரு பையன் வந்து ஹீரோனியை கடிக்க வரான். அப்படியே இந்த சீன் இதோட முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு இதோட முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே செகண்ட் எபிசோட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி.